கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சைன் பட்டன் பண்ணிங்கன்னா உடனே நம்ம போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கப்பல் ரெடி பண்ண போகிறோம். டிசி மோட்டர் வச்சு கப்பல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு டிசி மோட்டர், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு பேட்டரி ஒன்று, நம்ம வாட்டர் கேன் மூடி ஒன்று, தெர்மோகோல் வந்து ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். டைம் ஆகிறதுனால தெர்மோகோல் கட் பண்ணி வச்சுருக்கோம். தெர்மோகோல் ஓட்டுறதுக்கான பேஸ்ட்டு ஒன்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டுக்கு மேலே வந்து தண்ணி படாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து மேலே வச்சு ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி மேலே படாமல் இருக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். பேஸ்ட் நீட்டுக்கும் அப்ளை பண்ணியாச்சு, ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கிறோம், எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறோம். கத்தி வச்சு கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் எடுத்துக்கிச்சு, கொஞ்ச நேரம் கூல் ஆகணும். இது கொஞ்ச நேரம் கூல் ஆனால் தான் கொஞ்சம் கரெக்டாக பிடிக்கும். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுனாக்கா பேஸ்ட்டு கரெக்டாக அப்ளை ஆகி ஒட்டிக்கும். ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். அதே போல் இந்தாண்டையும் ஒட்டிக்கிறோம் பேஸ்ட் அப்ளை பண்ணி. இவ்வளோ இந்தாண்டையும் ஒட்டிக்கிறோம். நம்ம ஃபினிஷிங்காக ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா மோட்டர் லைன் ஃபிட் பண்ணிக்கிறோம். மோட்ரு அண்ட் பேட்டரி லைன் கொடுத்துக்குறோம். பேட்டரி ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கிறாங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சு ஒட்டிக்கிறோம். ஆன் ஆஃப் சுவிட்சு அங்கே ஃபிட் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பண்ணிக்கிறோம். முதல்ட்டு ஒரு லைன் சால்டரிங் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் சால்டரிங் பண்ணியாச்சு. இன்னொரு லைனும் சால்டரிங் பண்ணிக்கிறோம். எனக்காக ஒட்டிட்டு பிறகு நம்ம எடுக்க முடியாதுன்றதுக்காண்டி இன்னொரு லைன் சால்டரிங் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பண்ணியாச்சு. இன்னொரு லைனும் பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம பேட்டரி சுவிட்சை ஆன் ஆஃப் சுவிட்சை ஃபிட் பண்ணிக்கிறோம். அதில் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மோட்டர் மேலே வந்து மோட்டரை ஃபிட் பண்ணிக்கிறோங்க. மோட்டரை ஃபிட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் அப்ளை பண்ணி. மோட்டரை ஃபிட் பண்ணியாச்சு. மோட்டர் லைன் சால்டரிங் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லைன் சால்டரிங் பண்ணியாச்சு. இன்னொரு லைன் சால்டரிங் பண்ணிக்கும். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேட்டரி லைன் கனெக்ஷன் கொடுத்துக்குறோம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறோம் நம்ம மோட்ரு ஓடுதா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தம் இருக்குங்களா, மோட்ரு ஓடுது, மோட்டர் லைன் ஓடுது. ஆஃப் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம போட் லைன் தள்ளுறதுக்காண்டி, வாட்டர் தள்ளுறதுக்காண்டி நம்ம கியர் லைன் ரெடி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம பிளாஸ்டிக் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறோம். அப்படி வச்சு ஒட்டிக்கிறோம். அழகாக ஒட்டிக்கிறோம். பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். இதே போல் 3 லைன் ஓட்டிக்கிறோம். 3 இது ஓட்டிக்கிறோம். அழகாக கீர் லைன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் மோட்டர் லைனில். கொஞ்சம் டைட்டாகவே ஃபிட் பண்ணிக்கிறோம். ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறோம். ஏன்னாக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி.
ஒட்டிக்கிறோம். அடுத்து நம்ம செக் பண்ணிக்கிறோம், மோட்டரை போட்டு செக் பண்ணிக்கிறோம். ஓடுதுங்களா? ஓகே ஓடுது. கொஞ்ச நேரம் கூல் அவுட் ஆகுது, போட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணியில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் கூல் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தண்ணியில் வச்சு செக் பண்ண வேண்டியது. வாங்க தண்ணியிலே செக் பண்ணலாம். இப்போ நம்ம போட்டை வந்து தண்ணியில் விட்டு செக் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறோம். முதல்ல நம்ம மோட்டரை ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிக்காச்சு, மோட்டர் ஓடுதுங்களா? தண்ணி தொட்டி வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நம்மளால் வேகமாக ஓட மாட்டேங்குது. ஓகே போட்டு ஓடுது. உங்களுக்கு இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சபரி சரவணன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.